அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் என்று இருக்கிறேன். ரவி, இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் உயர் பதவியில் இருப்பவர். கை நிறைய சம்பளம். தன் மனைவி ரமா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உயரிய கொள்கையோடு இருந்ததால் தன் வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒவ்வொரு மாதமும் தர்ம காரியங்களுக்காக செலவிட்டார். இதற்கு இவர் மனைவியும் பக்க துணையாக இருந்தார். இவ்வாறு பல வருடங்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தார். இது இவருக்கு பெரும் மன நிறைவை தந்தது. ஒரு நாள் ரமாவின் நெருங்கிய உறவினர் ஒருவர் அவர்கள் வீட்டிற்கு வந்தார். ரமா அவரிடம் தன் கணவர் செய்யும் தர்ம காரியங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தாள். இதை கேட்ட உறவினர், இப்படி உன் கணவர் தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய எதிர்காலம் என்னாகும்? உங்கள் செலவிற்கு பணம் வேண்டாமா? உனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களின் மேற்படிப்பு, திருமணம் போன்றவற்றிற்கு பணம் தேவைப்படுமே. உன் கடமைகள் முடிந்து காசி, ராமேஸ்வரம், கைலாசம் என்று பல தெய்வீக தலங்களுக்கு வேறு செல்ல வேண்டும் என்கிறாய். இதற்கெல்லாம் பணம் வேண்டாமா? கொஞ்சம் சிந்தித்துப்பார் என்று அறிவுரை கூறினார். சற்று சிந்தித்த ரமாவிற்கு உறவினர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதாக பட்டது. உறவினர் சென்ற பின் தன் கணவரிடம் ஒரு நாள் இதை பற்றி மெதுவாக பேச ஆரம்பித்தார். என்னங்க, இவ்வளவு நாள் நிறைய தர்ம காரியங்கள் செஞ்சுட்டீங்க, போதும், இனிமேல நமக்காக சேர்த்து வைப்போம் என்று கூறினாள். ரவிக்கு சற்று அதிர்ச்சி. என்ன ஆயிற்று இவளுக்கு? இத்தனை காலம் ஆதரவு தந்த மனைவி ஏன் இப்படி பேசுகிறாள்? ஒன்றும் பேசாமல் சென்று விட்டார். அன்றிலிருந்து ரமா தினமும் நச்சரிக்க தொடங்கினாள். ஒரு காலகட்டத்தில் இது சண்டையில் போய் முடிந்தது. இதனால் மன வருத்தம் அடைந்த ரவி ஒரு முடிவுக்கு வந்தார். மனைவியை அழைத்து, நீ விரும்பியபடி நான் தர்ம காரியங்களுக்கு செய்யும் பண உதவியை நிறுத்திக் கொள்கிறேன். நமக்குள் இனிமேல் பிரச்சனை வேண்டாம் என்று கூறினார். ரமாவுக்கு ஒரே சந்தோஷம். அன்றிலிருந்து தன் முழு சம்பளத்தையும் ரமாவிடம் கொடுக்கலானார். ஒரு நாள் ரவி தன் மனைவி அழைத்து, ரமா, எனக்கு இப்பெல்லாம் ஆஃபீஸில் ஒர்க்லோட் ஜாஸ்தியாக இருக்கு, அதனால வீட்டிற்கு லேட்டாக தான் வருவேன் என்கிறார். அதன்படி ரவி அலுவலகத்திலிருந்து தாமதமாக, அதாவது இரவு 10 மணிக்கு மேல் வர தொடங்குகிறார். அவர் தினமும் இப்படி தாமதமாக வருகிறாரே என்ற வருத்தம் ரமாக்குள். இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து வருகிறாள். ஒரு நாள் ரமா அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்லும் போது அங்கு ரவியுடன் வேலை செய்யும் அவர் நண்பர் சுந்தரை சந்திக்கிறார். இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்த பின் ரமா அவரிடம், என் கணவர் டெய்லி லேட்டாக வராரு, நீங்கள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறீங்க அப்படின்னு கேட்கிறாள். அம்மா, உங்கள் கணவர் டான்னு 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாரே, இன்னுமா வரல வீட்டுக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். இதை கேட்டவுடன் ரமாவுக்கு பெரும் அதிர்ச்சி. பொய்யே பேச மாட்டார் என்று நினைத்தோமே, இப்படி ஏமாத்திட்டாரே என்று மிகவும் வருத்தத்துடன் கோபமும் அடைந்தாள். இன்னைக்கு அவரை 2ல் ஒன்று பார்த்துருவோம் என்று வீட்டை நோக்கி வேகமாக சென்றாள். அப்போது ஒரு நடுத்தர வயதுக்காரர் ஒருவர் அங்கு வந்தார். அம்மா, கும்பிடுறேம்மா, உங்கள் கணவரால் தான் என்னுடைய பையன் நல்லா படித்து இப்போ பெரிய வேலையில் சேர்ந்துட்டான். அவர் பண்ண உதவி எப்போதும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி அம்மா என்கிறார். இவர் உதவி பண்ணுவதை நிறுத்தி சில காலமாச்சே, இன்னும் என்ன உதவி பண்ணுறாரு தெரியலையே என்று யோசித்தபடியே வீட்டிற்கு செல்கிறாள். கணவன் வந்தவுடன், எங்கே போயிட்டு வரீங்க என்று கேட்கிறாள். ஆஃபீஸில் இருந்து தாமா வரேன் என்கிறார் ரவி. உடனே அவள், பொய் சொல்கிறீங்க, உங்கள் நண்பர் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஆஃபீஸிலிருந்து 5 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேங்க, எங்கே போனீங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்கிறாள். ரவிக்கு இனிமேல் பொய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். உண்மையை சொல்ல துவங்குகிறார். ஆபீஸ் முடிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒரு தர்ம காரியம் செஞ்சுட்டு வரேன் ரமா. வாரத்தில் 3 நாள் சில ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் நடத்துகிறேன். ஒரு நாள் மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ் வேண்டிய உதவிகள் செய்கிறேன். இன்னொரு நாள் வயதானவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்கள் இருக்கும் முதியோர் இல்லத்திற்கு சென்று செய்து வருகிறேன் என்கிறார். பணத்தால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் கல்வி தானம் மற்றும் வேறு உதவிகள் செய்யலாமே என்று முடிவு செய்து இவ்வாறு செய்கிறேன், இதை தடுக்காதே என்று கெஞ்சுகிறார்.
ரமா மிகவும் பெருமைப்படுகிறாள். உங்களை தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிடுங்க என்கிறாள். நாளைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு நேராக வாங்க, நானும் உங்களோடு சேர்ந்து அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர விரும்புகிறேன், இருவருமா சேர்ந்து தர்ம காரியங்கள் செய்வோம் என்கிறாள். ரவி மனைவியின் பதிலை கேட்டு நெகிழ்ந்து போகிறார். இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் ஒரு குடும்ப தலைவனின் 11 கடமைகளை திருவள்ளுவர் பட்டியலிடுகிறார். அதில் ஒன்று ஏழை எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவுதல். இதை ரவியும் ரமாவும் மிக சிறப்பாக செய்து வந்தனர். தன்னலம் கருதாது பொதுநலத்தோடு வாழும் நட்பண்பை வளர்ப்பது இல்லறமே. நன்றி.